ஹாய் கைஸ், இன்னைக்கு நம்ம சேனல்ல நம்ம பார்க்க போற டிராமாவோட பேரு ஃபாலிங் இன் லவ். இது 2021ல ரிலீஸ் ஆன ஒரு மினி டிராமா, அதனால எல்லா எபிசோட்ஸும் கம்பைன் பண்ணி இந்த ஒரே வீடியோல தான் அப்லோட் பண்ணிருக்கேன். கடைசி வரைக்கும் பாருங்க, இந்த ஸ்டோரி ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும். சின்ன வயசுல இருந்தே நம்ம ஹீரோயினுக்கு ஒரு பையனை பிடிக்கவே பிடிக்காது. எப்ப பார்த்தாலும் அவங்களை பத்தி கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு அவங்களை மாட்டி விடுறதுலே தான் குறியா இருப்பான். அந்த பையனை அவருடைய லைஃப்ல மறுபடியும் அவங்க பார்க்கவே கூடாதுன்னு ஆசைப்படுறாங்க. ஆனா நடக்கிறது என்னமோ அதுக்கு அப்படியே ஆப்போசிட். இவங்க ரெண்டு பேருக்குள்ள இத்தனை வருஷமா இருக்க அந்த மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் கடைசியா ஒரு முடிவுக்கு வந்ததா இல்லையா, அதுக்கப்புறம் இவங்க ரெண்டு பேருடைய லைஃப்ல எனக்கு இப்படி பல வகையான ஃபுட் ரெடி பண்ணிட்டு நம்ம ஹீரோயின் எங்க போறாங்க, நம்மளுடைய பாய் ஃப்ரெண்டை மீட் பண்றதுக்காக தான். லஞ்ச் பாக்ஸ் எல்லாம் எடுத்துட்டு நம்ம ஹீரோயின் ரெடியாகி போனா அவங்களுக்கு ஒரு பெரிய ஷாக்கு. ஏன்னா அவங்களுடைய பாய் ஃப்ரெண்ட் அவங்களை ஏமாத்திட்டு வேற ஒரு பொண்ணு கூட பேசிட்டு இருக்கான். இது வரைக்கும் அவங்களுடைய லைஃப்ல அவங்க சந்தோஷமா இருந்ததுக்கான ரீசனே அவங்க லவ் பண்றது மட்டும் தான். இப்ப அதுவும் இல்லன்னு சொல்லி கன்ஃபார்ம் பண்ணது ரொம்ப அப்செட் ஆகி அந்த இடத்துல மயக்கம் போட்டு கீழே விழுந்துடுறாங்க. கட் பண்ண ரொம்ப மாசத்துக்கு அப்புறம் அடிக்கடி நம்ம ஹீரோயின் அழுது அழுது அவங்களுடைய ஒரு கண்ணை டேமேஜ் ஆக்கி வச்சிருக்காங்க. இப்ப கூட அவங்க ஹாஸ்பிட்டல் தான் ரெஸ்ட் எடுத்துட்டு இருக்காங்க. அவங்க பாக்குறதுக்காக ஒரு பையனும் வந்திருக்கான். ஹீரோயின் மேல ரொம்ப கேரிங்கா இருக்கான்லாம் தப்பா நினைச்சிடாதீங்க. இவன் அவருடைய சைல்ட்ஹுட் எனிமி. இவன் பேரு ஜே. இந்த இடத்துக்கு வந்த அப்புறமும் கூட ஹீரோயின் வெறுப்பேற்ற வேலையை தான் கரெக்டா பண்ணிட்டு இருக்கான். ஒரு சைடு கண்ணுக்கு என்ன ஆச்சு, இனிமே அவ்வளவுதான், அவனுக்கு ஒரு கண்ணு தான் வேலை செய்ய போகுதுன்னு சொல்லி அவங்களை கடுப்பேத்திட்டு இருக்கான். இதை கேட்டதான் நம்ம ஹீரோயின் ஒன் ஹேர் ஃபர்ஸ்ட் இங்க வர சொன்னது. பிரச்சனை எதுவா இருந்தாலும் பரவாயில்ல, நான் அதை பாத்துக்கிறேன், என்ன தொல்லை பண்ணாம போன்னு சொல்லிட்டு அங்க இருந்து அனுப்பிடுறாங்க. பெட்ல படுத்து தூங்க போறதுக்கு முன்னாடி நம்ம ஹீரோயின் அப்படியே பிளாஷ்பேக்ல என்ன நடந்தது அப்படின்றத சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. எல்லாம் நம்ம ஜேயோட இன்ட்ரோ தான். தயவு செஞ்சு அவனை பத்தி என்கிட்ட கேட்காதீங்க. என் லைஃப்ல நான் மீட் பண்ண ஒரு பர்சன் எனக்கு பிடிக்கவே பிடிக்காதுன்னு அது வேற யாரும் இல்ல, இவன் தான். சின்ன வயசுல இருந்து எனக்கு கடுப்பேத்துறதே ஃபுல் டைம் வேலையா பாத்துட்டு இருக்கான். ஹை ஸ்கூல் மிடில் ஸ்கூல்னு சொல்லி எல்லா இடத்துலயும் என்ன டென்ஷன் பண்ணிருக்கான். சின்ன வயசுல ஒரு நாள் நானே மார்க் எல்லாம் கம்மியா வாங்கிட்டு என்னுடைய அப்பா அம்மா கிட்ட போய் சொல்லி சமாளிக்க ட்ரை பண்ணிட்டு இருந்தேன். எல்லாம் கரெக்டா தான் போயிட்டு இருந்தது. ஆனா உங்க வீட்டுக்குள்ள வர்ற வரைக்கும் உங்க பொண்ணு உங்ககிட்ட போய் சொல்ற, அது ஒண்ணு அவன் எடுத்திருக்க மார்க் இல்ல, அது நான் எடுத்திருக்க மார்க், உங்க பொண்ணு ஏன் சரியா படிக்கலன்னு சொல்லி அவளை போட்டு அடிங்க அப்படின்னு நம்ம ஹீரோ மாட்டி விட்டுட்டு இவன் பாட்டுக்கு ஜாலியா உட்காந்து ஐஸ்கிரீம் சாப்பிட்டு இருந்திருக்கான். பாவம் நம்ம ஹீரோ அங்க இருந்து தப்பிச்சோட ட்ரை பண்ண அப்புறமும் கூட எதுவும் நடக்கல. அவங்களுடைய அப்பா அம்மா கிட்ட பயங்கரமா உதவ வாங்கியிருக்காங்க. இப்படி சின்ன வயசுல நம்ம ஜே பாத்துருக்கிற இந்த வேலை அவங்களுடைய மனசுல ஆழமா பதிஞ்சிருச்சு. இதெல்லாம் சின்ன வயசுலதான் சரி பரவாயில்லன்னு பார்த்தா ஹைஸ்கூல் படிக்கும் போது ஒரு வேலையை பாத்திருக்கோம். ஒரு லவ் லெட்டர் எடுத்துட்டு வந்து அவங்க கிட்ட தந்துட்டு இந்த ஸ்கூல்ல ரொம்ப ஹேண்ட்ஸமான ஒரு பையன் இருக்கான், இது அவன் தான் உனக்காக எழுதி தந்திருக்கான்னு சொல்லிட்டு அங்க இருந்து போயிடுறான். ஹீரோனு இந்த லெட்டரை படிச்சது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஏன்னா இந்த ஸ்கூல்ல சில ஹேண்ட்ஸமான பசங்க இருக்காங்க, யார் இந்த லெட்டர் எழுதி இருக்கான்றது அவங்களுக்கு தெரியல. கிளாஸ் எல்லாம் முடிஞ்ச அப்புறம் ஸ்போர்ட்ஸ் கிரவுண்ட்ல வெயிட் பண்ணு, நானும் வந்து மீட் பண்ணி பேசுறேன்னு இந்த லெட்டர் எழுதி இருக்கு. இவங்களும் ரொம்ப ஆர்வமா போய் மணிக்கணக்காக அங்க வெயிட் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. அந்த பையன் இந்த இடத்துக்கு வரல, அவங்களுக்கு தேடி நிறைய கொசு அந்த இடத்துக்கு வந்து அவங்களை நிக்க விடாத மாதிரி டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கு. இதெல்லாம் யோசிச்சு பார்த்துட்டு நம்ம ஹீரோயின் இதுக்கு தான், இதுக்காக தான் அந்த ஜேவை எப்பவுமே நம்புறது இல்ல, என்ன அவமானப்படுத்துறதுக்காகவே அந்த லவ் லெட்டர் எடுத்து வந்து தந்திருக்கான்னு சொல்லி கடுப்புல கத்திட்டு இருக்காங்க. இப்ப அப்டே கட் பண்ண பிளாஷ்பேக்ல முடிஞ்ச பிரசன்ட்ல நம்ம ஹீரோயின் அவங்களுடைய ஃப்ரெண்டு கிட்ட எல்லாத்தையுமே அழுது புலம்பிட்டு இருக்காங்க. இவ்வளவு நாளா என்ன லவ் பண்ணிட்டு இருந்த அந்த ஒரு பையன் இப்ப என்ன விட்டுட்டு வேற ஒரு பொண்ணை டேட் பண்ணிட்டு இருக்கான். ஆனா இதுக்காக நான் ஃபீல் பண்ணிட்டு அவனை விட்டுட்டு போயிட்டான் நினைச்சு சோகமா இருக்க போறது இல்ல. அவனுக்கு எப்படியாவது நான் பழி வாங்கியே தீர்வேன்னு சொல்லிட்டு அவனுடைய ஃப்ரெண்ட கூட வெளியே போய் ஒரு பிளான போட்டு இருக்காங்க. என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னா யூனிவர்சிட்டிக்கு வெளியே சில நோட்டீஸ் எல்லாம் ஓட்டிட்டு இருக்காங்க. ஒன்னும் இல்ல, ஒரு பார்ட் டைம் ஜாப் அவைலபிளா இருக்கு, ஒரு பாய் ஃப்ரெண்ட் மாதிரி நடிக்கணும் அவ்வளவுதான் அப்படின்னு எல்லாரும் பாக்குற மாதிரி நோட்டீஸ் அடிச்சு ஒட்டி வச்சிருக்காங்க. அவருடைய ஃப்ரெண்டுக்கு செம கடுப்பாகுது. நீ என்ன பண்ணி வச்சிருக்க, இதுதான் அவனுடைய பிளானா, யாராவது இதெல்லாம் பாத்துட்டு மேல கம்ப்ளைண்ட் பண்ணாங்கன்னு அவ்வளவுதான்னு சொல்லி அவங்களை அங்க இருந்து கூப்பிட்டு போயிடுறாங்க. இப்ப ரொம்ப நேரத்துக்கு அப்புறம் அந்த போஸ்டர் நிறைய பேர் பாத்துட்டு இன்டர்வியூ நடக்கிற அந்த இடத்துக்கும் போறாங்க. இன்டர்வியூல நம்ம எதிர்பார்க்கிற மாதிரி எல்லாம் ஒண்ணும் இல்ல, பார்க்லயே தான் நடக்குது. ஜட்ஜ் வேற யாரும் இல்ல, நம்ம ஹீரோயின் தான். ஹீரோயின் ஒரு கருப்பு கண்ணாடி போட்டு அவங்களுடைய ஃபேஸ கவர் பண்ணிட்டு உட்கார்ந்துருக்காங்க. ஆப்போசிட்ல ஒரு ஆள் வரான். நான் அவங்க நோட்டீஸ் பாத்துட்டு தான் வந்திருக்கேன், நான் எம்ஏ முடிச்சிருக்கேன், நீங்க சொல்ற மாதிரி எல்லா நாளையும் என்னால வந்து ஆக்ட் பண்ண முடியாது, சாட்டர்டே சண்டே மட்டும் தான் வர முடியும்னு சொல்ல, நீ வரவே தேவையில்ல, இங்க இருந்து கிளம்புன்னு சொல்லி அவனை அனுப்பிடுறாங்க. ரெண்டாவதா ஒரு பையன் வர, எல்லா கண்டிஷனும் உனக்கு ஓகே தான், ஆனா நான் என் கேர்ள் ஃபிரண்ட் கிட்ட பர்மிஷன் வாங்கணும், அவன் முடியாதுன்னு சொன்ன நான் வரமாட்டேன், நீயும் ஒண்ணு வர தேவையில்லன்னு சொல்லி அவன் அங்க இருந்து அனுப்பிடுறாங்க. மூணாவதா ஒரு பர்சன் வரும், இவன் தான் ஹைலைட், வந்து ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு ஒண்ணுமே பேசல, அமைதியா இருக்கான். உண்மையாவே ஏதாவது ஜாப் இன்டர்வியூ நினைச்சிட்டானா என்னன்னு தெரியல. கடைசி வரைக்கும் ஒண்ணுமே பேசாம அங்க இருந்து எழுந்து போயிடுறான். கடுப்பான ஹீரோயின் அவங்களுடைய ஃப்ரெண்டும் இங்க என்னதான் நடந்துட்டு இருக்கு, இத்தனை பேர் இன்டர்வியூ எடுத்துட்டோம், இப்ப வரைக்கும் ஒருத்தவங்க கூட தேரல, உன் பாய் ஃப்ரெண்ட கடுப்பு ஏத்துறதுக்கு இன்னும் எவ்வளவு நாள் இந்த இன்டர்வியூ நடத்த போற, எனக்கு ஒரு ஐடியா தோணுது, நீ அவனுடைய எனிமி அந்த ஜே கிட்ட ஹெல்ப் கேட்க கூடாது, சின்ன வயசுல இருந்து உனக்கு அவன நல்லாவே தெரியும், உன் பிரச்சனை எடுத்து சொல்லிப்பாரு, அவனும் பார்க்க ஹேண்ட்ஸமா தானே இருப்பான்னு சொல்றாங்க. ஆனா நம்ம ஹீரோயின் முடியவே முடியாதுன்னு சொல்லிட்டு இருக்காங்க. நீ என்கிட்ட வேற என்ன ஐடியாஸ்
சொன்னாலும் பரவாயில்ல, இது மட்டும் வேணவே வேணாம். நான் பண்றதெல்லாம் பார்த்து என்னோட எக்ஸ் பாய் ஃப்ரெண்டுக்கு பிபி ரைஸ் ஆகணும், ஆனா இவன் எனக்கு ஹெல்ப் பண்ண வந்தான் வை, என்ன டார்ச்சர் பண்ணிடுவோம். அவ்வளவுதான், இன்னைக்கான இன்டர்வியூ முடிஞ்சிருச்சு, ஒருத்தர் கூட தெரியல, நாளைக்கு பாக்கலாம். நாளைக்கு மீட் பண்ணலாம்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ உங்களுடைய திங்ஸ் எல்லாம் பேக் பண்ணிட்டு அங்க இருந்து போக ட்ரை பண்ணும்போது கரெக்டா அந்த இடத்துக்கு ஜெய வரான். யூனிவர்சிட்டிக்கு வெளியே நோட்டீஸ் எல்லாம் ஒட்டி வச்சிருக்கிறது உன்னுடைய வேலை தானே. ஹீரோயின் அவனை பார்த்ததும் அது ஒண்ணு என்னுடைய வேலை கிடையாது. ஃபர்ஸ்ட் உன்னை யார் இங்க வர சொன்னது, நீ வழிய விடு, எனக்கு நிறைய வேலை இருக்குன்னு சொல்லி அங்க இருந்து போறதுலே குறியா இருக்காங்க. கொஞ்ச நாள் ஆக்ட் பண்றதுக்கு உனக்கு ஒரு பாய் ஃப்ரெண்ட் வேணும், அதுக்காக நீ நோட்டீஸ் ஒட்டி வச்சிருக்கேன்னு எனக்கு நல்லாவே தெரியும். நீ டின்னருக்கு என் கூட வரன்னு மட்டும் சொல்லு, உன்னுடைய ஃபேக் பாய் ஃப்ரெண்டா நானே நடிக்கிறேன், எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லைன்னு சொல்றான். ஆனா ஜே கிட்ட ஹெல்ப் கேட்கணும்னு சொல்லி நம்ம ஹீரோனுக்கு விருப்பமே இல்ல. அது ஏன் ப்ராப்ளம், அதெல்லாம் நானே பாத்துக்கிறேன், எனக்கு ஹெல்ப் பண்றேன்னு சொல்லி என்ன டிஸ்டர்ப் பண்ணிட்டே இருந்தா அப்புறம் நீ என்கிட்ட உதவங்கிட்டு தான் போவேன், போய் வேற ஏதாவது வேலை இருந்தா பாருன்னு சொல்லிட்டு அங்க இருந்து போயிடுறாங்க. அடுத்ததான் நம்ம ஹீரோன் எங்க போறாங்கன்னா ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு தான். அந்த இடத்துல அவங்க ஒரு பார்ட் டைம் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்களே பாவம், லைஃப்ல ரொம்ப கஷ்டப்பட்டு வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. இப்ப இந்த இடத்துல அவங்களுக்கு கடுப்பேத்துற மாதிரி அவங்களுடைய எக்ஸ் பாய் ஃப்ரெண்ட் வந்திருக்கு, அதுவும் அவனுடைய புது கேர்ள் ஃப்ரெண்ட் கூப்பிட்டு ஃபுட் ஆர்டர் பண்ற மாதிரி வேணும்னு நம்ம ஹீரோயினை கூப்பிட்டு அவங்க இன்சல்ட் பண்ற மாதிரியே பேசிட்டு இருக்காங்க. பதிலுக்கு அவங்களால எதுவும் பேச முடியல. கரெக்டா அவங்க அங்க இருந்து போகும்போது நம்ம ஜே அந்த இடத்துக்கு வரும். இப்ப இங்க நடந்துட்டு இருந்த எல்லா விஷயமும் உனக்கு தெரியும், அதனால ஹீரோ கிட்ட ரொம்ப கேரிங்கா பேசிட்டு இருக்கான். அவங்கள ஹக் பண்ணி இங்க பாரு, இப்ப இதுதான் டைம், உன் எக்ஸ் பாய் ஃப்ரெண்ட நீ இரிட்டேட் பண்ணணும்னு ஆசைப்பட்டியா இல்லையா, நான் உனக்கு ஹெல்ப் பண்றேன் சரின்னு இதை புரிஞ்சுகிட்ட நம்ம ஹீரோயினும் எதுவும் பேசாம சைலண்டா இருக்காங்க. ஜே வர ஒரு பக்கம் அவங்களை பார்த்து டார்லிங் டியர்னு சொல்லி அவனுக்கு என்னெல்லாம் தோணுது எல்லாத்தையும் சொல்லி கூப்பிட்டு இருக்கான். இப்படி இவங்க ரெண்டு பேரும் ஒன்னா உட்காந்து பேசிட்டு இருக்கிறத பாத்துட்டு அந்த எக்ஸோடைய கேர்ள் ஃப்ரெண்ட் கடுப்பாகி அங்க இருந்து போயிடுறாங்க. இந்த பொண்ணுக்கு என்னாச்சு, நான் இன்சல்ட் பண்ணணும்னு ஆசைப்பட்டது அவனு தானே, எனக்கும் என் எக்ஸ்க்கும் தானே பிரச்சனை, அதுக்கே இந்த பொண்ணு தேவையில்லாம இப்படி கோவப்படுறான்னு சொல்லி கேட்கும்போது ஜே சொல்ல ஆரம்பிக்கிறான், அந்த பொண்ணு கோவப்பட்டு இங்க இருந்து வெளியே போனதுக்கு நீ காரணம் இல்ல, நான் தான் ரொம்ப நாளா ஒன் சைடா என்ன லவ் பண்ணிட்டு இருந்தா, ஆனா நான் தான் கண்டுக்கவே இல்ல, இப்ப நான் உன் கூட பேசிட்டு இருக்கிறதெல்லாம் பார்த்து கோவப்பட்டுதான் இங்க இருந்து போயிருக்கான். சரி அதெல்லாம் விடு, நீ இப்ப என்ன சொல்ல போற, உன் பாய் ஃப்ரெண்டா நான் நடிக்கிற விஷயத்துக்கு சரின்னு சொல்ல போறியா, இல்ல என்னோட எக்ஸ் பாய் ஃப்ரெண்ட் கிட்ட போய் மாட்டி விடட்டுமா, வேற வழி இல்லாம நம்ம ஹீரோ அவனை தடுத்துட்டு சரி எந்த பிரச்சனையும் இல்ல, நீ என்னுடைய ஃபேக் பாய் ஃப்ரெண்ட் நடின்னு சொல்ல, அது எப்படி சும்மா நடிக்கிறது, இப்ப நான் மட்டும் தான் என்னுடைய வீட்டுல தனியா சமைச்சு சாப்பிட்டுட்டு இருக்கேன், என்னுடைய அப்பா அம்மா வேற கண்ட்ரிக்கு போயிருக்காங்க, உனக்கு தான் குக்கிங் நல்லா வரும், ரெஸ்டாரண்ட்ல எல்லாம் வேலை செய்யறேன், எனக்கு கொஞ்ச நாள் ஃபுட் ரெடி பண்ணி கொடுன்னு சொல்றான். ஹீரோனும் இந்த டீலிங்க்கு சரின்னு சொல்றாங்க. கட் பண்ண நெக்ஸ்ட் டே யூனிவர்சிட்டியில பேஸ்கெட் பால் மேட்ச் நடந்துட்டு இருக்கு. அதுவும் முக்கியமா இப்ப யார் யாருக்கு மேட்ச் நடந்துட்டு இருக்குன்னா நம்ம ஜே அப்புறம் ஹீரோனுடைய எக்ஸ். ஹீரோயின் எப்பவும் போல கண்ணல ஒரு கட்டை போட்டுட்டு வந்து ஜே சேர் பண்ணிட்டு இருக்காங்க. அப்ப அங்க விளையாடிட்டு இருக்க அவங்களுடைய எக்ஸ் வேகமா பேஸ்கெட் பால தூக்கி போடுறேன்னு சொல்லி தெரியாம இவங்க மேல பட்டுருது. ஹீரோனுக்கு அடிப்பட்டதை பார்த்து அவனே வேகமா ஓடி வந்து என்னாச்சு உனக்கு, நீ நல்லா தானே இருக்க, அப்படி இப்படின்னு அவங்களுடைய எக்ஸ் பாசமா பேசிட்டு இருக்கிறதெல்லாம் கேக்குற நம்ம ஹீரோனுக்கு செம சந்தோஷமா இருக்கு. மறுபடியும் அவங்கிட்ட பழைய மாதிரி பேச ட்ரை பண்ணலாம்னு யோசிக்கும் போதே கரெக்டா ஜே அந்த இடத்துக்கு வந்துடுறான். அது எப்படி நீ என்னுடைய கேர்ள் ஃபிரெண்ட் மேல இந்த பேஸ்கெட் பால தூக்கி போடலாம், அதெல்லாம் நீ வேணும்னே பண்ணிருக்க, இதுக்கப்புறம் அவங்கிட்ட பேச ட்ரை பண்ணதுன்னு சொல்லி நம்ம ஹீரோயின அங்க இருந்து வீட்டுக்கே கூப்பிட்டு போயிடுறான். அவங்களுக்கு ஜே மேல ரொம்ப கோபமா இருக்கு, அதெல்லாம் நைட்டு டின்னர் ரெடி பண்ணும்போது கூட புலம்பிட்டே இருக்காங்க. இன்னைக்கு நடந்த எல்லா பிரச்சனைக்கும் நீ தான் காரணம், நீ மட்டும் நடுவுல வராம இருந்திருந்தா என்னோட எக்ஸ் பாய் ஃப்ரெண்ட் கிட்ட நான் பழைய மாதிரி பேசவே ஆரம்பிச்சிருப்பேன், ஓவரா பேசிட்டே அப்படி கிச்சன்ல வேலை செஞ்சுட்டு இருக்கும் போது தெரியாதனமா அவனுடைய விரல்ல கட்டு விழுந்துருது. அவங்க போடுற சத்தத்தை கேட்டு ரெஸ்ட் ரூம் போயிருந்து நம்ம ஹீரோவே வந்துடுறான். எதுக்கு இந்த கத்து கத்திட்டு இருக்க, கையில ஏதாவது அடிபட்டுருச்சா அப்படின்னு அவன் தான் அவங்களுக்கு மெடிசன்ஸே போட்டு விடுறான். இது வரைக்கும் எல்லாமே நல்லா தான் போயிட்டு இருந்தது, ஆனா திடீர்னு நம்ம ஹீரோன் கடுப்பாகி என் கையில அடிபட்டுருச்சு, இதுக்கு மேல என்னால ஒண்ணும் பண்ண முடியாது, இப்ப நீ போய் எனக்காக ஏதாவது ஃபுட் ரெடி பண்ணி கூட, என்னால எதுவும் முடியாது, சரி போனா போகட்டும் ஒரு நாள் தானே சொல்லிட்டு நம்ம ஜீவ சமைக்கிற மாதிரி எல்லாம் யோசிச்சு பாக்குறான். அவங்க கேட்டது மட்டும் இல்லாம டிசைன் டிசைனா நிறைய ஃபுட், ஆனா அங்க நடக்கிறது என்னமோ வேற. போய் அந்த ஸ்டவ் ஆன் பண்ணும்போது பயந்து போய் நெருப்பை பார்த்து கத்த ஆரம்பிச்சிடறான். சீக்கிரம் அந்த இடத்துக்கு வந்து அணைக்கிற வேலையை பாரு, அப்புறம் தேவையில்லாம ஏதாவது பெரிய ஃபயர் ஆக்சிடென்ட் ஆகிட போகுது. அந்த இடத்துக்கு வர்ற ஹீரோயின் இவன் கத்திட்டு இருக்கிறதெல்லாம் பார்த்து நீ என்ன சொன்னாலும் நான் ஏமாற போறது இல்ல, நீ சமைக்கிற ஃபுட் எப்படி இருந்தாலும் பரவாயில்ல, நான் அதை சாப்பிடுவேன்னு சொல்லிட்டு டின்னருக்கு ரெடியாகி உட்காந்துருக்காங்க. ஜே ரெடி பண்ணி எடுத்துட்டு வந்திருக்கிற சாப்பாடு எல்லாமே தீஞ்சு போயிடுச்சு, அப்பதான் இவனை வந்து ஃபீல் பண்ணி உட்காந்து பேசிட்டு இருக்கான். இன்னைக்கு டின்னர் இவ்வளவு மோசமா ரெடி பண்ணி இருக்கிறது எல்லாமே என்னுடைய தப்பு தான், அது மட்டும் இல்லாம உன் லைஃப்ல நான் வந்து உன்னை எத்தனை டைம் அழ வச்சிருக்கேன், நீ இவ்வளவு கஷ்டப்படுற, அதுக்கெல்லாம் ஒரு வகையில நானும் தான் காரணம். இவன் பேசுறதெல்லாம் கேட்டதும் ஹீரோயின் சரி அதெல்லாம் ஒன்னும் பிரச்சனை இல்ல, ஏதோ நடக்க போற ஒரு பார்பிக்யூ ஈவென்ட்க்கு என்னோட எக்ஸ் பாய் ஃப்ரெண்ட் வரன்னு கேள்விப்பட்டேன், அந்த இடத்துக்கு இப்ப நம்ம போய் அவனை எப்படி கடுப்பேத்துறதுன்னு மட்டும் யோசி, அதுதான் இப்ப உனக்கான வேலைன்னு சொல்லிட்டு ரெண்டு பேருமே திட்டம் போட்டு ஏதோ ஒன்னு பெருசா யோசிச்சுட்டு இருக்காங்க. நெக்ஸ்ட் டே பிளான் பண்ண மாதிரி அந்த ஈவெண்ட்டும் நடக்குது. இப்பதான் ஜே அவனுடைய ஃபேக் பாய் ஃப்ரெண்டா பக்காவ நடிச்சு தரேன்னு சொல்லி இருக்காங்க, அதனால வேணும்னே அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து பேர் மாதிரி ஹீரோனுடைய எக்ஸ் பாய் ஃப்ரெண்ட் மீட் பண்றதுக்காக போறாங்க. ரெண்டு பேர்ஸும் ஆப்போசிட்ல நின்னு மாத்தி மாத்தி முறைச்சிட்டு இருக்காங்க. இப்ப இந்த இடத்துக்கு வந்திருக்க ஹீரோனுடைய ஃப்ரெண்ட் அவங்கள பாத்துட்டு இது என்ன கண்ணுல பேண்டேஜ், இதை போடாமலே வந்திருக்கலாம்லன்னு சொல்லி கேட்க, உனக்கு அதெல்லாம் ஒண்ணும் தெரியாது, நீ கொஞ்சம் சும்மா, நான் என்னோட எக்ஸ்
பாய் ஃப்ரெண்ட் இரிட்டேட் பண்றதுக்காக தான் இந்த வேலையெல்லாம் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு அவங்க ஃப்ரெண்டு கிட்ட அவங்க பேசிட்டு இருக்கும் போதே கரெக்டா ஜே வந்துடுறோம். ஹீரோயின்காக ஏதோ ஒரு சிக்கன் பீஸ் எடுத்துட்டு வந்து தந்து இது உனக்காக தான். அது மட்டும் இல்ல, தூரத்துல இருந்து உன்னோட எக்ஸ் பாய் ஃப்ரெண்ட் பாத்துட்டு இருக்கான் சாப்பிடுன்னு சொல்ல ஹீரோயின் கொஞ்சம் கூட யோசிக்காம சாப்பிட்டுறாங்க. இப்படியே ஹீரோயின் பண்றதெல்லாம் பாக்குற எக்ஸுக்கு சம கடுப்பாகுது. அவங்க தனியா இருக்கிறது பாத்துட்டு அவங்க கிட்ட வந்து பேசிட்டு இருக்கான், இப்ப நீ எதுக்கு இங்க வந்திருக்கன்றது எனக்கு தெரிஞ்சிடுச்சு, என்ன டென்ஷன் ஆக்கணும் கடுப்பேத்தணும்ன்றதுக்காக தானே இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கேன். நமக்கு பிரேக்அப் ஆகிடுச்சு அதெல்லாம் ஓகே, ஆனா அதுக்குள்ள நீ எப்படி போய் அந்த ஜேவ லவ் பண்ண ஆரம்பிச்ச? நீ உண்மையாவே அவனை லவ் பண்றியா இல்ல சும்மா எல்லாரும் முன்னாடி நடிச்சிட்டு இருக்கியா? பதிலுக்கு நம்ம ஹீரோயின் அவனை பார்த்து ரொம்ப சிம்பிளா, அது உன்னுடைய விருப்பம், நாங்க ரெண்டு பேரும் சும்மா நடிக்கிறோம் நீ நினைச்சாலும் பரவாயில்ல, நாங்க ரெண்டு பேரும் உண்மையாவே லவ் பண்ணிட்டு இருக்கோம் நீ நினைச்சாலும் எனக்கு கவலை இல்ல. இப்ப நைட் டைம் இந்த ஈவெண்ட்டுக்கு வந்திருக்கிற எல்லாருமே சாப்பிட்டு முடிச்சுட்டு பயங்கரமா டான்ஸ் எல்லாம் ஆடிட்டு இருக்காங்க. அதுவும் முக்கியமா இப்ப எக்ஸ் கூட வந்திருக்க அந்த பொண்ணு. ஹீரோயின் எப்படியாவது அவமானப்படுத்தணும்ன்றதுக்காகவே அந்த பொண்ணு ட்ரூத் ஆர் டேர் மாதிரி ஒரு கேம் போயிட்டு இருக்கு. இப்ப ஒரு கீச்சன் வச்சுதான் கேம் விளையாடிட்டு இருக்காங்க, யாருக்கு பக்கத்துல அது வருது அவங்க ட்ரிங்க் பண்ணணும். அந்த பொண்ணு வேணும்னே பிளான் பண்ணி நம்ம ஹீரோனுக்கு பக்கத்துல அந்த கீச்சன் அடிக்கடி போற மாதிரி பண்றாங்க. அப்புறம் என்ன, அவங்களுக்கு கண்ட்ரோலே இல்ல, உட்காந்து பயங்கரமா குடிச்சிட்டு இருக்காங்க. அவங்க மயக்கம் போட்டு விழுந்த அப்புறம் கேம் முடிஞ்சிருச்சுன்னு சொல்லி எல்லாருமே அங்க இருந்து எழுந்து போயிடுறாங்க. அவங்க தள்ளாடிட்டே நடந்து போகும்போது நம்ம ஜேதாவில சமாதானப்படுத்தி அங்க இருந்து கூப்பிட்டு போறோம், இப்ப நீ எதுக்கு இப்படி தேவையில்லாம ஃபீல் பண்ணிட்டு இருக்க, ஒழுங்கா போய் தூங்குற வேலையை மட்டும் பாரு, அவன் பாட்டுக்கு அட்வைஸ் பண்ணிட்டே வரான். ஆனா நம்ம ஹீரோன் அதெல்லாம் காதலே வாங்கல. அந்த பொண்ணுக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா அவ எல்லாரும் முன்னாடியும் அவமானப்படுத்திருப்பா, இதை நான் இப்படியே சும்மா விட போறது இல்ல, அந்த பொண்ணுகிட்ட போய் நான் பிரச்சனை பண்ண போறேன் அப்படின்னு அவங்க ரிட்டர்ன் போக ட்ரை பண்ணும் போது இவன் தான் அவங்க சமாதானப்படுத்தி அங்க இருந்து வீட்டுக்கே கூப்பிட்டு வரான். ஹீரோயின் வந்து நல்லா படுத்து தூங்க ஆரம்பிச்சிடறாங்க. ஆனா நம்ம ஜேக்கு தான் திடீர்னு உடம்பு சரியில்லாம போயிடுது. ட்ரிங்க் பண்ணிட்டு வந்திருக்க அந்த மயக்கலாம் தெரிஞ்சு அவங்க லேட் நைட் எழுந்திருச்சு பார்த்தா இவனுக்கு செம ஃபீவரா இருக்கு. சரி, நமக்கு எவ்வளவு ஹெல்ப் பண்ணிருக்கான், இவனுக்கும் நம்ம மெடிசன்ஸ் எல்லாம் தரலாம்னு சொல்லி தந்துட்டு இருக்காங்க. இது ஒரு சாதாரணமான ஃபீவர் தான், அதுக்கே அவன் எழுது புலம்பிட்டு இருக்கான், என்னால முடியலன்னா இறந்து போயிடுவனு சொல்லி டவுட்டா இருக்கு. இவன் பேசிட்டு இருக்கிறதெல்லாம் கேட்டு நம்ம ஹீரோயின் இப்ப எதுக்கு நீ தேவையில்லாம உளறிட்டு இருக்க, இது ஒரு சாதாரணமான ஃபீவர் தான், ரெஸ்ட் நாளைக்கு சரியாகிடும் அப்படின்னு அவங்க அங்க இருந்து போக ட்ரை பண்ண ஜே அவனுடைய கையை புடிச்சிட்டு எனக்கு இப்ப இந்த இடத்துல நான் ரொம்ப தனியா இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகுது, சரி பரவாயில்ல, நம்ம ஹீரோனும் அங்கேயே ரெஸ்ட் எடுக்க ஆரம்பிக்கிறாங்க, கட் பண்ண நெக்ஸ்ட் டே மார்னிங். இப்ப வரைக்கும் எல்லாமே நல்லா தான் போயிட்டு இருந்தது. திடீர்னு அவனுடைய டி ஷர்ட்டை பார்த்ததும் நம்ம ஹீரோயின் இது என்ன புதுசா இருக்கு, நேத்து நைட் நம்ம இதை ஒண்ணு சேஞ்ச் பண்ண மாதிரி ஞாபகம் இல்ல, அவங்களுக்கு ஃபுல்லா நம்ம ஜேமல தான் டவுட், சும்மா தூங்கிட்டு இருக்கிற அவனை எழுந்திருக்க சொல்லிட்டு நீ என்ன வேலை பார்த்து வச்சிருக்க, என்கிட்ட கேட்காம எப்படி நீ என்னுடைய ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணலாம் அப்படி இப்படின்னு கேட்டுட்டு இருக்காங்க. எனக்கு அதெல்லாம் ஒண்ணும் தெரியாது, நான் அதெல்லாம் எதுவும் பண்ணல, அவன் உண்மையை சொன்னாலும் கேட்கற மாதிரி இல்ல, அவன் அடிச்சு அங்கிருந்து வெளியே துரத்துறதுலே குறியா இருக்காங்க. அவனும் ஹீரோயினை பெட்லயே தள்ளி விட்டுட்டு அங்கிருந்து எஸ்கேப் ஆகி வெளியே போயிடுறான். கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் அவங்களும் டோர் ஓபன் பண்ணிட்டு நீ எங்கிட்ட இருந்து தப்பிக்கவே முடியாது அப்படின்னு வேகமா ஓடி வந்து பார்த்தா நம்ம ஜேக்கு ஃபீவர் இருக்கு, முடியாத நிலைமையிலேயே ரொம்ப கஷ்டப்பட்டு காஃபி எல்லாம் போட்டுட்டு இருக்கான். நம்ம ஹீரோயினுக்கு ஒரு பக்கம் ரொம்ப சந்தோஷமா இருக்கு, பரவாயில்ல நம்மள எவ்வளவு நாள் டார்ச்சர் பண்ணிருக்கா, நமக்கு இவனை பிடிக்கவே பிடிக்காது, ஆனா அது எல்லாத்தையும் மறந்துட்டு நமக்காக ரொம்ப கஷ்டப்பட்டு காஃபி எல்லாம் போட்டுட்டு இருக்கான்னு நினைக்கும் போதே சந்தோஷமா இருக்கு. அவன் அதை எடுத்துட்டு கிட்ட வரும்போது இவங்களும் வைக்கப்பட்டு கியூட் ஸ்மெல் எல்லாம் போட்டுட்டு இருக்காங்க. ஆனா அங்க நம்ம ஹீரோயின் எதிர்பார்க்கிற மாதிரி ஒரு விஷயம் கூட நடக்கல, அவன் அப்படியே ஸ்லோ மோஷன்ல போய் இந்த சோஃபால உட்காந்து அந்த காஃபி எடுத்து குடிக்க ஆரம்பிச்சிருக்கான். ஜே அந்த காஃபி ரெடி பண்ணதே அவனுக்காக தான், ஹீரோயின்காக எல்லாம் கிடையாது. இதுக்கு மேல அந்த காஃபி அவங்ககிட்ட கேட்டு வாங்க முடியுமா என்ன, அதனால ஒண்ணுமே இந்த இடத்துல நடக்காத மாதிரி சைலண்டா அங்க இருந்து போயிடுறாங்க. இப்ப ரொம்ப நேரத்துக்கு அப்புறம் வீட்டுக்கு வந்திருக்க நம்ம ஹீரோனுடைய ஃப்ரெண்ட் அவங்க பேசுறதெல்லாம் பார்த்து கெஸ் பண்ணிடுறாங்க. நீ பேசுற விதத்துல நடந்துக்கிறதுல எல்லாம் ஏதோ ஒரு பெரிய சேஞ்ச் தெரியுது, அந்த ஜேக்குனு ஒரு கேர்ள் ஃப்ரெண்டா நடிக்கிற அவ்வளவுதான, மத்தபடி உங்க ரெண்டு பேருக்குள்ள வேற எதுவும் இல்ல. ஆனா நான் என்ன கேட்டாலும் நீ சம்பந்தமே இல்லாம பதில் சொல்ற, ஒருவேளை அந்த ஜேவனை லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன் சொல்லி கேட்கும் போது இல்ல இல்ல அப்படிலாம் எதுவும் இல்லன்னு சொல்லி அவங்களுடைய ஃப்ரெண்டு கிட்ட போய் சொல்லிட்டு சிரிச்சுட்டே அங்க இருந்து போயிடுறாங்க. ஆக்சுவலா உண்மை என்ன தெரியுமா, சின்ன வயசுல இருந்து அவங்களுடைய எதிரியா இருந்தாலும் சரி நம்ம ஹீரோனுக்கு இப்ப ஜேவ பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு. அவன் இப்ப எங்கேயோ வெளியே போயிருக்கான், எங்க இருக்கான்றது கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு அவனுக்கு பிடிச்ச மாதிரி சில டிஷ் எல்லாம் ரெடி பண்ணிட்டு அவனை தேடி அந்த இடத்துக்கே போயிருக்காங்க. போய் பார்த்த அப்புறம் நம்ம ஹீரோனுக்கு ஒரு பெரிய ஷாக், ஏன்னா இப்ப ஜே தனியா ஒரு பொண்ணு கூட நின்று பேசிட்டு இருக்கா, அவங்க யாருன்னு கூட நம்ம ஹீரோனுக்கு தெரியாது. அவங்க ரெண்டு பேரையும் ஒன்னா பார்த்ததும் நம்ம ஹீரோயின் ரொம்ப அப்செட் ஆகி அங்க எதுவுமே நடக்காத மாதிரி அங்க இருந்து போக ஆரம்பிக்கிறாங்க. ஆனா இந்த விஷயத்த ஜே பாத்துட்டு அவங்க கிட்ட வேகமா ஓடி வந்து பேச ஆரம்பிக்கிறோம், என்ன பாக்கதான வந்த, உண்மையை சொல்லு, கையில வர ஒரு பாக்ஸ் வச்சிருக்க, அதுல இருக்க ஃபுட் எனக்கானதா? ஹீரோயினும் அப்படியே அவங்க கிட்ட போய் சொல்றாங்க, இது ஒண்ணு உனக்காக இல்ல, நான் இங்க வந்ததுக்கான காரணம் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயத்த சொல்லிட்டு போலான்றதுக்காக மட்டும்தான், நீ என்னுடைய பாய் ஃப்ரெண்டா நடிச்சிட்டு இருக்கிறதுக்கான டைம் முடிஞ்சிருச்சு, இவ்வளவு பெரிய ஹெல்ப் நீ எனக்காக பண்ணிருக்க, அதுக்காக ரொம்ப தேங்க்ஸ், நாளைக்கு நம்ம ரெண்டு பேரும் டின்னர்ல மீட் பண்ணி பேசலாம், அப்பதான் நம்ம மீட் பண்ண போறது கடைசி, இப்படி எல்லாம் பேசிட்டு அவங்க இங்க இருந்து போனதும் நம்ம ஜேக்கு ஒரு மாதிரி கஷ்டமா இருக்கு. ஹீரோயின் கிட்ட ஏதாவது பேச ட்ரை பண்ணல, அவங்க காதலே வாங்காம இங்க இருந்து போயிடுறாங்க. இவன் தனியா நின்றுட்டு இருக்கிறத பாத்துட்டு அங்க இருக்கிற பொண்ணு வந்து பேசும்போதுதான் அவங்க யாருன்றது நமக்கு தெரியுது, அது வேற யாரும் இல்ல, நம்ம ஜேவுடைய சீனியர் தான், உங்க ரெண்டு பேருக்குள்ள ஏதாவது பிரச்சனையா என்ன, அப்புறம் அந்த பொண்ணு இவ்வளவு சோகமா பேசிட்டு போறா, எனக்கும் அதான் தெரியலன்னு சொல்லி அவன் முடிச்சிட்டு இருக்கும் போது நான் கண்டுபிடிச்சிட்டேன், நான் உன் சீனியர் அப்படின்றது கண்டிப்பா அந்த பொண்ணுக்கு தெரிஞ்சிருக்காது, இங்க பெரிய மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் நடந்திருக்கு, அவன் என்ன தப்பா நினைச்சிருக்கா, இதை கேட்டதும் நம்ம ஜே அப்ப இதுதான் பிரச்சனையா, அவளுக்கு இந்த விஷயத்தை எப்படியாவது புரிய வச்சாகணும், நாளைக்கு என்ன டின்னருக்கா வர சொல்லிருக்கா, தயவு செஞ்சு நீங்களும் வாங்க
அவளுக்கு என்ன பிடிச்சிருக்குன்ற விஷயத்தை எப்படியாவது அவளையே சொல்ல வைக்க ட்ரை பண்ணணும். இவன் ஹெல்ப் கேட்கறத பார்த்துட்டு சீனியரும் சரின்னு சொல்றாங்க. நெக்ஸ்ட் டே நம்ம ஹீரோன் சொல்லியிருந்த மாதிரி அந்த டின்னர் பார்ட்டியும் நடக்குது. ஜே அப்புறம் சீனியர் ரெண்டு பேருமே வந்திருக்காங்க. என்ன பிளான்? நம்ம ஹீரோனை கடுப்பேத்தணும். வேணும்னு அந்த சீனியரை புகழ்ந்து பேசிட்டு இருக்கான். அப்பதானே நம்ம ஹீரோன் கோவத்துல அவனை ஏதாவது திட்டுவாங்க. ஆனா அப்படி எதுவும் நடக்கவே இல்லை. அவங்க ரெண்டு பேரும் பேசுற விஷயத்துல சிரிப்பே இல்லைனாலும் விழுந்து விழுந்து சிரிச்சிட்டு இருக்காங்க. சரி, இந்த ட்ரிக் ஒர்க் ஆகல. அடுத்த ஒன்னா நாலு பேருமே உட்காந்து ஹாரர் மூவி பார்த்துட்டு இருக்காங்க. ஜே அவனுடைய சீனியருக்கு பாப்கார்ன் எடுத்து ஓட்டி விடுறான். இதை பார்த்து ரொம்ப வெறுப்பானதும் நம்ம ஹீரோயின் பக்கத்துல சும்மா உட்கார்ந்து இருக்க அவங்களுடைய ஃப்ரெண்டுக்கு எடுத்து ஓட்டி விட்டுட்டு இருக்காங்க. இவங்க லவ் பண்ற விஷயத்த சொல்றேன்னு சொல்லி பக்கத்துல சும்மா உட்கார்ந்து இருக்கிறவங்களை பிடிச்சி டார்ச்சர் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த பாக்ஸ்ல இருக்க ஃபுல் பாப்கார்னும் காலி. கடைசியில சீனியர் தான் எழுந்து போய் சொல்றாங்க, நீங்க ரெண்டு பேரும் என்னதான் பண்ணிட்டு இருக்கீங்க? உங்க ரெண்டு பேருக்கும் ஒருத்தர் ஒருத்தர் பிடிச்சிருக்குன்னா அந்த விஷயத்த நீங்க தான் டைரக்டா பேசி ஆகணும். உங்களுக்கு ஹெல்ப் பண்ணலாம்னு வந்து எங்களை பிடிச்சி வச்சு சும்மா பாப்கார்ன் ஓட்டி விட்டுட்டு இருக்கீங்க. நீங்க தனியா பேசுறதுக்கு நாங்க கொஞ்சம் நேரம் டைம் தரும். பேசிட்டு ஒரு நல்ல முடிவுக்கு வாங்கன்னு சொல்லிட்டு ரெண்டு பேருமே அங்க இருந்து போயிடுறாங்க. அங்க தனியா உட்கார்ந்து இருக்க நம்ம ஜேக்கும் சரி ஹீரோயினுக்கும் சரி ரெண்டு பேரும் எதுவும் பேசாம அப்படியே ஒரு கால் மணி நேரம் சும்மா தான் உட்கார்ந்து இருக்காங்க. கடைசியில நம்ம ஜே தான் அவனுடைய மனசுல இருக்கிற விஷயங்களை நம்ம ஹீரோன் கிட்ட சொல்றான். உனக்கு என்ன பிடிக்குமா இல்லையான்னு எனக்கு தெரியாது, ஆனா நான் உன்ன ஒன் சைட லவ் பண்ணிட்டு இருக்கேன். இப்படி எல்லாம் நம்ம ஜே பேசிட்டு இருக்கிறத கேக்குற ஹீரோனுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஏன்னா அவங்க இவ்வளவு நேரமா வெயிட் பண்ணிட்டு இருந்ததே இவன் இந்த ஒரு டைலாக சொல்லுவான்றதுக்காக தான். அவன் பிடிச்சிருக்குன்னு சொன்னதும் இவங்களும் அக்செப்ட் பண்ணிட்டு அவங்க கிட்ட பேசிட்டு அங்க இருந்து நடந்து போயிட்டு இருக்காங்க. ஜே என்கிட்ட எதுவும் மறைக்காம உண்மையை மட்டும் சொல்லு, எனக்கு ஒரு டவுட் இருக்கு. நம்ம ரெண்டு பேருக்கும் சின்ன வயசுல இருந்தே ஒருத்தருக்கு ஒருத்தர் செட் ஆகாது. எப்ப பார்த்தாலும் ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துடும். அப்புறம் எப்படி உனக்கு என்ன பிடிச்சிருக்கு நீ சொன்ன? அதுவும் எப்பல இருந்து? இதை கேட்டது நம்ம ஜே, அதெல்லாம் ஒரு பெரிய சீக்ரெட். எனக்கு ஒண்ணு சின்ன வயசுல இருந்தே ரொம்ப பிடிக்கும். இப்ப நீ இவ்வளவு தெரிஞ்சுக்கிட்டாலே போதும் சொல்லி டாபிக் சேஞ்ச் பண்ணிடுறோம். இப்ப பிளாஷ்பேக்ல நடந்த சில விஷயங்களை காட்டுறாங்க. சின்ன வயசுல இருந்தே நம்ம ஜேக்கு ஹீரோயின் மேல பயங்கர கிரஷ். அவனை மீறி ஏதாவது நடக்கும் போதுதான் இவங்க ரெண்டு பேருக்குள்ள பெரிய பிரச்சனை வந்துடும். ஹைஸ்கூல் படிக்கும் போது ரொம்ப ஹேண்ட்சமான ஒரு பையன் உனக்காக ஒரு லவ் லெட்டர் எழுதி தந்திருக்கான்னு சொல்லி தந்திருப்பான்ல, அந்த லெட்டர் எழுதினது அந்த ஹேண்ட்சம் பாய் வேற யாரும் இல்ல, நம்ம ஜேவே தான். வீட்டுக்கு போறதுக்கு முன்னாடி நம்ம ஹீரோயின் கிரவுண்ட்ல வெயிட் பண்ணிட்டு இருந்திருப்பாங்கல்ல, அதுக்கு முன்னாடி இவன் அவங்க பக்கத்துல நின்றுதான் பிராக்டிஸ் எல்லாம் பண்ணிட்டு இருந்திருப்பான். ஆனா இத்தனை வருஷமா அவங்கிட்ட பிரச்சனை பண்ணிட்டு இருக்க ஹீரோயின் கிட்ட இதை பத்தி பேசுறதுக்கே அவனுக்கு தைரியம் இல்ல. இதெல்லாம் நடந்து சில வருஷத்துக்கு அப்புறம், அதாவது காலேஜ் ஜாயின் பண்றதுக்கு முன்னாடி, ஆர்மி ட்ரைனிங் ஏதோ ஒன்று அட்டன் பண்ணிட்டு வந்து நம்ம ஹீரோனை ப்ரொபோஸ் பண்ணிடலான்னு சொல்லி கையில கிஃப்ட் எடுத்துட்டு வந்திருக்கான். ஆனா இவன் சரியான டைம்குள்ள மீட் பண்ணி பேசுறதுக்கு முன்னாடி வேற ஒரு பையன் வந்து நம்ம ஹீரோனை ப்ரொபோஸ் பண்ணிட்டான். அது வேற யாரும் இல்ல, இப்ப நம்ம ஹீரோனுடைய எக்ஸ் பாய் ஃப்ரெண்டா இருக்கான்ல அந்த பையன் தான். அதுக்கப்புறம் நம்ம ஜே ரொம்ப லோன்லியா ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிட்டான். ஹீரோயின் அந்த பையன் கூட ஒன்னா உட்காந்து பேசிட்டு இருக்கிறதெல்லாம் பார்க்கும் போது இவனுக்கு வெறுப்பா தான் இருக்கும். ஆனா என்ன பண்றது, நடக்கிறதெல்லாம் பார்த்து ரொம்ப அப்செட் ஆகிருப்பான். இப்படி ரொம்ப சோகமா போயிட்டு இருந்த நம்ம ஜேவுடைய கண்ணுல எப்ப அந்த நோட்டீஸ் பட்டுச்சோ அடுத்த செகண்டே முடிவு பண்ணிட்டான், இந்த சான்ஸ் மட்டும் விட்டுறக்கூடாது, எப்படியாவது இத்தனை வருஷம் லவ் நம்ம ஹீரோயின் கிட்ட ப்ரொபோஸ் பண்ணி ஆகணும் அப்படின்னு. இத்தனை வருஷத்துக்கு அப்புறம் இப்பதான் ஆசைப்பட்ட அந்த விஷயமே நடந்திருக்கு. ஹீரோயின் அவனை புரிஞ்சுக்கிட்டாங்க, ரெண்டு பேருமே லவ் பண்ண ஆரம்பிச்சு டேஸ் எல்லாம் ரொம்ப சந்தோஷமா போயிட்டு இருக்கு. வெளியே போகும்போது அடிக்கடி ஒன்னா மீட் பண்ணி பேசுறது, கிஃப்ட் பிரசன்னு சொல்லி எல்லாம். இப்படி இவங்க ரெண்டு பேருமே சந்தோஷமா இருக்காங்கன்ற விஷயத்தை கேள்விப்பட்டதோ நம்ம ஹீரோனுடைய எக்ஸ் பாய் ஃப்ரெண்டுக்கு இதெல்லாம் பிடிக்கவே இல்லை. இப்ப அவங்க கூட ஒன்னா இருக்க அந்த பொண்ணு கிட்ட சண்டை போட்டுட்டு நம்ம ஹீரோயின் வந்து மிரட்டிட்டு இருக்கான். இவ்வளவு நாள் நம்ம நல்லதானே இருந்தோம், இப்ப எதுக்கு நமக்குள்ள இவ்வளவு பிரச்சனை? மறுபடியும் ஒன்னும் சேர்ந்துடலாம்னு சொல்லி அவங்களை கடுப்பேத்திட்டு இருக்கான். அவன் பண்ற தொல்லை தாங்க முடியாம கையில கிடைக்கிற ஒரு ஃபயர் எக்ஸ்டென்ஷர் எடுத்து அவனுடைய தலையில ஒரே ஒரு போடு, அங்கேயே மயக்கம் போட்டு விழுந்துடுறான். நெக்ஸ்ட் டே மார்னிங் தான் அவனுடைய மூளை சரியா வேலை செய்து போல இருக்கு. ஹீரோயினை வந்து நேரடியா மீட் பண்ணி நேத்தன் அப்படி நடந்துகிட்டது என்னுடைய தப்பு தான், என்ன மன்னிச்சிருன்னு சொல்லி இப்ப அவன் லவ் பண்ணிட்டு இருக்க அந்த பொண்ணு கூடவே ஒன்னா சேர்ந்தாங்கிறது வெளியே போயிடுறான். அவ்வளவுதான், இப்ப எந்த பிரச்சனையும் இல்லாம நம்ம ஜேவுடைய லவ் ஸ்டோரி ஸ்மூத்தா போயிட்டு இருக்கு. இவங்க ரெண்டு பேரும் லவ் பண்றாங்க அப்படின்ற விஷயம் தெரிய வந்ததும் ஹீரோனுடைய அப்பா அம்மாவும் அதுக்கு சரின்னு தான் சொல்றாங்க. அப்படியே இந்த ஸ்டோரியோட எண்டிங் சீன்ல பார்த்தோம்னா, சின்ன வயசுல இருக்க நம்ம ஜேவும் ஹீரோயினும் ஒண்ணா நின்று ஐஸ்கிரீம் சாப்பிடுற மாதிரி காட்டுறாங்க. அடுத்த சீனியை இப்ப இவங்க ரெண்டு பேரும் அதே மாதிரி காட்டி இந்த டிராமாவே முடிச்சிருக்காங்க. அப்புறம் இதோட இந்த டிராமா முடியுது. அடுத்ததா நம்ம பார்க்க போறது ஒரு ஃபேண்டசி சூப்பர் நேச்சுரல் டிராமா. சஸ்பென்ஸ், காமெடி, ரொமான்ஸ் எல்லாமே இருக்கும். மிஸ் பண்ணாம பாருங்க, தினமும் எபிசோட்ஸ் அப்லோட் ஆகும். நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்டோரியோட உங்களை வந்து மீட் பண்றேன். அது வரைக்கும் டேக் கேர் அண்ட் சீ யூ கைஸ்.